வயநாடு நிலச்சரிவில் பேரழிவை சந்தித்துள்ள கிராமங்களில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சில கிராமங்களில் சடலங்களை புதைக்கக்கூட இடமில்லை. அந்த சடலங்களுக்கு மேப்பாடியில் உள்ள இந்து மற்றும் முஸ்லிம் மயானங்களில் இறுதிச் சடங்குகள் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பேரழிவு பல குடும்பங்களில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோரை இழந்த குழந்தைகள் ஆதரவற்று நிற்கின்றனர். நெருங்கிய உறவுகளை இழந்துள்ள சிலரிடம் இறுதிச் சடங்கை நடத்தக்கூட பணம் இல்லை. மேப்பாடியில் மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இந்து மயானம் உள்ளது. இங்கு ஏற்கனவே 40 சடலங்கள் தகனம் செய்யப்பட்டுள்ளன. இந்து முறைப்படி இறுதிச் சடங்குகள் செய்வதற்கான செலவு மற்றும் பொருட்களை சேவா பாரதி அமைப்பு வழங்குகிறது. இங்கு யாருக்கெல்லாம் சொந்த இடம் இல்லையோ, உறவுகளின் இறுதிச் சடங்கை செய்ய முடியாத நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவர்கள் கொண்டு வரும் சடலங்களுக்கு இறுதிச் சடங்கு செய்யப்படுகிறது. மருத்துவமனையில் இருந்து உடலை பெற்றவுடன் இங்கு கொண்டு வருவார்கள். சடலம் கொண்டு வரப்பட்டவுடன் பெயர் உள்ளிட்ட மற்ற விவரங்கள் பதிவு செய்யப்படும். தீ மூட்டுவதற்கு முன்பாக வழக்கமான சடங்குகளை உறவினர்கள் செய்வார்கள். மேப்பாடியில் உள்ள ஜூமா மசூதியை ஒட்டிய மலையில் முஸ்லிம்களின் மயானம் உள்ளது. இங்கு ஏற்கனவே 40 உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இங்கு கொண்டுவரப்படும் உடல்களை அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக மேப்பாடி ஜும்மா மஸ்ஜித் கமிட்டியினர் தெரிவித்தனர். அங்கு போதிய இடவசதி இல்லாததால் சுற்றுவட்டார மசூதிகளின் மயானங்களில் அடக்கம் செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். நாங்கள் 38 சடலங்களை அருகில் உள்ள 4-5 மசூதிகளுக்கு அருகில் அடக்கம் செய்தோம். மீதமுள்ளவை இங்கே புதைக்கப்பட்டன. மேலும் 40 சடலங்கள் வரலாம். அவைகளுக்காக குழி தோண்டினோம். இங்கு 300 தொண்டர்கள் வரை தயாராக உள்ளனர். இங்குள்ள எங்கள் இளைஞர் பிரிவு தினமும் 2000 பேருக்கு உணவும் தண்ணீரும் வழங்கி வருகிறது. அவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்படுகின்றன. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நாங்கள் அனைத்தையும் செய்து வருகிறோம். இங்கு இனி யாரையும் அடக்கம் செய்ய முடியாது. மற்ற பகுதிகளுக்கும் அனுப்புவோம். எங்கள் பக்கத்து வீட்டில் ஓர் இந்துவும் இருந்தார். அவரது சகோதரர் மற்றும் சகோதரரின் மனைவி ஆகியோரும் இறந்துவிட்டனர். அந்த குடும்பங்களுக்கும் உணவு வழங்கி வருகிறோம். பல உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படாமல் உள்ளன. அந்த உடல்களின் இறுதிச் சடங்குகளை அரசே நடத்தும். வயநாடு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மயானங்களில் இறுதிச் சடங்குகளை செய்யும் பொறுப்பு கேரள அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.